வணக்கம் நேயர்களே, இது நேஷனலிஸ்ட் போஸ்ட் மூலம் தங்களோடு உரையாடுவதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மூத்த தலைவர் அப்படின்னு சொன்னோன்னே ஃபருக் அப்துல்லா, அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். அவர் வந்து 85 வயதை தொட்டு விட்டார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்றைக்கி நேஷனல் கான்ஃபரன்ஸினுடைய பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா. ஃபருக் அப்துல்லா அவர் வந்து மிக மூத்த ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு தெரியும். இன்றைக்கி வந்து ரீஎலெக்டட் பிரசிடென்ட் ஆனவுடனே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டோடா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்திய இராணுவம் ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு பூத்தை வந்து கைப்பற்றினது, கேப்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ராவர்சி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஒரு 3 முறை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதல் மந்திரியாக இருந்திருக்கார். அவர் 1982 இனி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 முறை அவர் வந்து முதலமைச்சராக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப 2002 அதுதான் வந்து அவர் லாஸ்ட்டாக இருந்த டூரேஷன் அது. ஸோ அப்போ அந்த டூரேஷனில் 2001 நான் 2004 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பணியாற்றியிருக்கேன். இப்போ இவர் சொல்லியிருக்கிற இந்த குற்றம், அதாவது இந்திய இராணுவம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பூத்தை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா டோடா டிஸ்ட்ரிக்ட். அந்த டோடா டிஸ்ட்ரிக்டில் தான் நான் வந்து 2001 2004 நான் பணியாற்றியிருக்கேன். ஸோ இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான கடமையாக நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபருக் அப்துல்லா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ட்ரவர்சியல் ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து எப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய அந்த பிராமணர்களை, இந்துக்களை வந்து கொலை செய்து வதை செய்து அங்கேருந்து துரத்தப்பட்டது ஞாபகம் இருக்கும். 1989-90 அதாவது இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் கூட அதை பற்றி மிக விளக்கமாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும். அந்த அதற்கு அந்த டூரிஷனில் அவர் தான் அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். தான் சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுதே மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்கே தூண்டப்பட்டு அங்கு மிகப்பெரிய படுகொலை நடக்கப்பட்டு அங்கு இருந்த இந்துக்கள் அனைவரும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஸோ அந்த வன்கொடுமை நடந்து அந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்த அந்த அந்த நிகழ்வு வந்து நான் கிடையாது அப்படிங்கிறார். அவர் அந்த சமயத்தில் நான் வந்து சீஃப் மினிஸ்டரே கிடையாது அப்படின்னு வந்து அவர் ஒரு விஷயம் வந்து திடீர்னு சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப யாசின் மல்லிக், யாசின் மல்லிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி, அவர் பாகிஸ்தானுடைய நெருங்கிய ஒரு நட்புடையவர். இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படத்தின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த யாசின் மல்லிக் வந்து எப்படி வந்து அந்த இந்துக்களை அங்கே வந்து படுகொலை செய்வதற்கும் அவர்களை வந்து அந்த வேலியிலேருந்து துரத்துவதற்கும் எவ்வளவு வந்து முக்கியமாக அவர் வந்து ஈடுபட்டிருந்தார் நேரடியாக அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. அதையும் தாண்டி பார்க்குறப்ப ஒரு விமானப்படையினுடைய 4 அதிகாரிகளை நானே சுட்டேன் அப்படின்னு அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்தவர். அதையும் தாண்டி முன்னாள் முதலமைச்சர் மற்றும் வந்து மத்திய ஹோம் மினிஸ்ட்ரியில் இருந்த அந்த அமைச்சரனுடைய பெண்ணை வந்து இவர் தான் நான் வந்து கடத்தினேன் அப்படின்னு அவர் வந்து ஒத்துக்கொண்டதை நம்மால் பார்க்க முடியும். பல குற்றங்களுக்கு, பல தீவிரவாத செயல்களுக்கு நேரடியாக அவர் வந்து தொடர்பு உடையவர். அவர் தானே ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அந்த விஷயத்தை. லைவில் இன்டர்வியூவில் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருடைய மேல் பல கேஸ்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்தது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த யாசின் மல்லிக்கிற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்தது இந்த ஃபருக் அப்துல்லா தான் என்பதை நம்மால் மறக்க முடியாது. இந்தியா டுடே வந்து நடத்தின ஒரு பெரிய கான்க்ளேவில் அவரை கூப்பிட்டு கௌரவித்து இந்தியாவினுடைய யூத் ஐகான் அப்படின்னு அவருக்கு ஒரு அவார்டு அங்கே வழங்கி காங்கிரஸ் அதுக்கு வந்து உடந்தையாக இருந்ததும் நம்மால் வந்து மறக்க முடியாது. ஸோ பல கண்ட்ரவர்சிக்கு வந்து உரித்தானவர் தான் இந்த ஃபருக் அப்துல்லா. ஃபருக் அப்துல்லா வந்து டெல்லியில் இருக்கிறப்ப ஒரு வார்த்தை ஒரு பேசுவார், ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து வெளியிடுவார். அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகி ஜம்மு போனோடனே அங்கே ஒரு அதை பற்றி பேசுகிறப்ப அதை மாற்றி இன்னொரு கருத்து வெளியிடுவார். அவர் எப்போ வந்து காஷ்மீர் போய் சேர்றாரோ, ஸ்ரீநகர் போய் சேர்றாரோ, அங்கே போயிட்டு வந்து அவருடைய வந்து கருத்து வந்து வேறு விதமாக மாறிடும். அவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி திரித்து சொல்வது, எப்படி வந்து மக்களை வந்து ஒரு தீவிரவாத செயலில் வந்து தூண்டி விடுவது, அதெல்லாம் ரொம்ப அழகாக கையாளுகின்ற ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து முதலமைச்சராக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தப்போ அங்கே வந்து இந்தியன் ஆர்மி டோடா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவம் அந்த பூத்தை வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. நான் போனேன், நான் போன உடனே இவங்க சொன்னாங்க கவர்தார் இங்கே உள்ளே வராதிங்கன்னு சொன்னாங்க. நான் கவர்தார் நீ இனிமேல் இது மாதிரி பண்ணால் நாங்கள் உங்களை விடமாட்டோம், உங்கள் வேலை கிடையாது இதுன்னு நான் சொன்னேன். இது போன்று இந்திய இராணுவம் மறுபடியும் பூத் கேப்சரிங் பண்ணால் நாங்கள் வந்து எங்களுடைய தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் துணிவார்கள். இது எப்படி பாருங்கள், தூண்டி விடுறாங்க. இப்போ இந்திய இராணுவம் வந்து பூத் கேப்சர் பண்ணுமா? இது வந்து அப்பட்டமான ஒரு பொய்.
இது இந்திய இராணுவத்திற்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷன் ப்ரொசீஜருக்கும் சம்மந்தமே கிடையாது. பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இருப்பாங்க, அதை வந்து பாதுகாப்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திய இராணுவம் அங்கே செல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல நான் அங்கே இருந்தப்போ, என்னுடைய டியூரேஷனில் அங்கே நான் இருந்தப்போ, அந்த எலெக்ஷன் வந்து நடந்தது 2002 இவர் முடிஞ்சிருச்சு. 2002 எலெக்ஷனில் நான் அங்கே இருக்கேன். அந்த ஏரியாவில் அவுட்டர் ஏரியாவில் ஏதாவது மிலிட்டன் அந்த டியூரேஷனில் உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து அலர்ட்டாக இருப்போம் தவிர, எங்களுக்கும் அந்த எங்கே வந்து எலெக்ஷன் பூத்துக்கு வந்து இருக்கோ அங்கே நான் அந்த பக்கமே போக மாட்டோம், அந்த சைடை நாங்கள் இருக்க மாட்டோம். அங்கே பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃப் அது மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி கொடுப்பாங்க. அவங்களோட நாங்கள் கம்யூனிகேஷனில் தான் இருப்போம். ஏதாவது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் நாங்கள் வந்து அந்த தீவிரவாதியை அழிப்பதற்காக நாங்கள் வந்து கம்யூனிகேஷனில் இருப்போம். இதுதான் அதை வந்து இந்திய இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இது மாதிரி தவறான ஒரு பதிவை இடுகின்றார். இப்போ அவர் தான் சொல்கிறார், நான் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்திய இராணுவம் அந்த பூத்தை வந்து கைப்பற்றியிருந்தால் நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு செய்தி கூடவா கொடுக்கல? நீங்கள் வந்து மீடியாக்கிட்ட வந்து ஒரு செய்தி கூடவா கொடுக்கல? கண்டனத்தை கூடவா தெரிவிக்கவில்லை பேசிக்காக? இல்லை நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு சீஃப் மினிஸ்டராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து வரும். ஸோ ஒரு பொய்யை வந்து இப்போ வந்து அவர் சொல்லிட்டார். ஆனால் அதற்கான ரிப்ளை வந்து இந்திய இராணுவம் நிச்சயமாக கொடுக்கும். என ஒரு இந்திய இராணுவத்தை மிக இழிவாக, மிக தரக்குறைவாக பூத் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு அந்த சொன்னதுக்கான அந்த அதற்கான மிக கடுமையான எதிர்வினை, அதற்கான அவர்களுடைய இராணுவத்தினுடைய பதிவு நிச்சயமாக சீக்கிரமாக வந்து நமக்கு வரும். ஆனால் இது போன்று அதாவது வந்து பெடலிங் தி ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேக் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது மாதிரி இருக்கிறவங்களெலாம் வந்து திருத்த முடியாது. நம்ம இது மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து திருத்த முடியாது. இது போன்றவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா தமிழகத்துலேயும் இருக்காங்க, மற்ற ஸ்டேட்லேயும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பிரிவினைவாதிகளுக்கு வந்து ஒத்துப்போகின்ற சில அரசியல் அமைப்புகள் இருக்கின்றன, சில அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள், சில கூட்டங்களும் இருக்கின்றது. ஸோ இவர்களை எல்லோரும் வந்து களையெடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து சீக்கிரமாக தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையும் தாண்டி வந்து பார்க்குறப்ப இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது ஏன் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு வந்து வருகின்றது. ஏன் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னா, ஏன் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்ற ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதத்தை மறுபடியும் எப்படி கொண்ட வருது? இப்போ எங்களுடைய அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராவார்கள் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறார். இப்போ தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அடிஷனல் டிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்டில் சுத்தமாகவே தீவிரவாதம் கிடையாது, 100க்கும் குறைவான தீவிரவாதிகள் தான் இருக்கின்றார்கள். அதுலேயும் வந்து 70% வந்து வெளி நாடுகளை சார்ந்த தீவிரவாதிகள், மிக குறைவானவர்கள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இவருக்கு தாங்க முடியல. இப்போ தீவிரவாத செயல் சுத்தமாகவே குறைஞ்சிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னா இவருக்கு வந்து எந்த விதமான மதிப்பும் அங்கே இருக்காது. ஸோ மறுபடியும் எப்படியாவது கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம், மறுபடியும் எப்படியாவது வந்து தீவிரவாத செயல்களை இங்கே வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது போன்று நாட்டை துண்டாட நினைக்கும் தேச துரோகிகளுடைய, தேச விரோதிகளுடைய செயல்களை நிச்சயமாக நாம் எல்லோரும் கண்டிக்கணும். அது வந்து பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசாங்கமாக இருக்கட்டும், அனைவருடைய கடமையாக இது இருக்கின்றது. நிச்சயமாக நமது கண்டனத்தை நாம் வெளியிடுவோம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.